பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 14 வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்க. நான் அளிக்கும் நன்மை. இன்னைக்கு உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது நான் நன்மைகளை அளிப்பேன் அப்படின்னு சொல்லி. கவர்மெண்டாலையும் சொல்ல முடியாது, அல்லது பலமிக்க தேசங்களாலையும் சொல்ல முடியாது நாங்கள் நன்மை தான் அளிப்போம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அவங்க நன்மைகளை கொடுக்க விரும்பினாலும் கூட அது முடியாத காரியமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா தீமை பெருகுது. ஆனால் தேவனிடத்தில் மட்டும் என்ன நடந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நன்மைகள் குறைவுபடாது. பிரியமானவர்களே, அவரிடத்தில் அநேக நன்மைகள் உண்டு. நம்மை போஷிக்கிற நன்மை, பாதுகாக்கிற நன்மை, நம்மளை நடத்துகிற நன்மை, எல்லாம் நன்மையாகவே இருக்கும். தீமையே அவர்கிட்ட கிடையாதுங்க. நன்மை, நான் அளிக்கும் நன்மை, நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் அவரிடத்தில் நிரம்பி இருக்குதான். ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ரேஷன் கடையில் பருப்பு துவரம் பருப்பு கூட கிடைக்கல, நிப்பாட்டிட்டாங்க. கவர்மெண்ட் விரும்பினாலும் கூட, நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் கூட செய்ய முடியாத சூழ்நிலை, நன்மையை நடப்பிக்க முடியாத காலகட்டம். யார் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும்? நம்முடைய தேவன். அவர் நன்மைகளின் நாயகன். அவரிடத்துல நன்மைகளுக்கு குறைவே இல்லை. அவருடைய பொக்கிஷ சாலை நன்மைகளால் நிறைந்திருக்கிறது, நன்மையான ஈவுகளால் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால்தான் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் நாமத்தை நம்பி என்னை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, என்னை தகப்பனாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் என் பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையான ஈவுகளை கொடுப்பேன், நன்மையினால் அவங்களை போஷிப்பேன். நான் கொடுக்குற எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். அதனால் நன்மைகளின் தகப்பனாகிய என்ன நம்புங்க. இந்த கொடூரமான காலங்களிலும் கூட என்னை நம்பினா நீ வெட்கமடைவது இல்லை அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகளினால் அவருடைய நன்மையில் குறைவு வராது. அது அப்படியே தான் இருக்கும். சூழ்நிலைகள் அவருடைய நன்மைகளை அப்படியே இழுத்து கீழே கொண்டு வர முடியாது. அது அப்படியே நிறைவாக தான் காணப்படும். அந்த நிறைவுள்ள தெய்வத்தினிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவரை நம்புவோம், அவரை பற்றி கொள்வோம், அவரை அண்டிக் கொள்வோம், அவரை விசுவாசிப்போம். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, நன்மைகளினால் திருப்தியாக்குகிறவர், என் ஜனங்கள் நான் அளிக்கிற வேலையினாலும் திருப்தியாவார்கள், நான் அளிக்கிற உணவுனாலும் திருப்தியாவார்கள், பஞ்சகாலத்திலும் நான் கொடுக்கிற போஷிப்பினாலும் திருப்தியாவார்கள். ஏன்னா என்னுடைய களஞ்சியம் நன்மைகளால் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்றீங்கப்பா. நாங்கள் உங்களை நம்புகிறோம், உங்களை மட்டும் விசுவாசித்து வாழுகிறோம். ஐயா, நீ நன்மை செய்யும், நன்மை செய்யும், நன்மை செய்கிறீர். உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.